Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 1 எக்ஸைஸ் 1.1 எய்த் ரோமன் சம் பார்க்க போகிறோம். ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3y இந்த ப்ராக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 2xy மைனஸ் yz ப்ளஸ் zx அண்ட் 4x இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5yz மைனஸ் 2z ப்ளஸ் 3y ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்ன்றதுனால அப்படியே எடுத்து எழுதிட்டு நான் நடுவில் அடிஷன் சிம்பிள் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் பண்ணல. கிளியர் போட்டேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே கொண்டு போகிறேன். 3 2 6 எக்ஸ் 2y ஒய் ஸ்குவாரு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 3 3 ஒய் 2y இருக்கிறதுனால ஒய் ஸ்குவார் ஜெட்டு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 3 3 எக்ஸ் ஒய் ஜெட் ப்ளஸ் 4 5 20 எக்ஸ் ஒய் ஜெட். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2 8 எக்ஸ் ஜெட் ப்ளஸ் 4 3 12 எக்ஸ் ஒய் ஸ்குவார். கிளியர். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆர்டராக இருக்கான்னு பார்க்கணுமா அப்படின்றப்போ எக்ஸ் ஒய் ஸ்குவார் எங்கே எக்ஸ் ஒய் ஸ்குவாருக்கு ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 12 + 6 18. அதுக்கப்புறம் இதுக்கு பேரலா அப்படியே எழுதிடணும். எக்ஸ் ஒய் இசட் ரெண்டு இருக்குது, ஆட் பண்ணால் மைனஸ் 23 எக்ஸ் ஒய் இசட்டு. அதே மாதிரி மைனஸ் 8 எக்ஸ் இசட்டும் ஒன்று தான் இருக்குது, அது அப்படியே எழுதிடணும். இது ஆர்டராக எழுதிட்டாலும் சரி, இல்லை அந்த ஃபார்மெட்டில் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் சரி. கிளியர். தேங்க்யூ.